வணக்கம், என் பேர் தாரணி. இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி கிளாஸ் அப்படிங்கிறதே வந்து இந்த வேர்டே எனக்கு உண்மையிலே புதுசு, கேள்விப்பட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் தடவை தான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக அப்ரோச் பண்ணுறதுக்கு, நேக்காக அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து, டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வழி. ஸோ மே கிளைண்ட்ஸை மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் நினச்சது கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்துட்டு ஐஎம்எஸ் இல்லைன்னா மெயில் மூலிமா தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஒரு அழகான வழி, ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் மூலிமா அழகாக அவங்கள அட்டாக் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வழி. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்தாலும் எந்தெந்த கிளைண்ட் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு அழகான வழி. தென் வந்துட்டு மார்க்கெட்டிங் கம்பெனி கிளாஸ் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிடலாம், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு, ஆனால் அப்படி அவர் சொல்லலை. ஒரு டைட்டில் எப்படி இருக்கணும், அது கீழே இருக்க பேராகிராஃப் எத்தனை லைனில் இருக்கணும், எப்படி எழுதணும், ஃபோட்டோகிராஃப் எந்த இடத்துல போடணும் போடக்கூடாது, எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வழி இருக்குது, என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதை உருவாக்குறதுக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாகவும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நன்றி. தென் வந்து கிளைண்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு வழியாக இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாங்கள் செயல்படுத்தவும் செய்கிறோம். சார், நீங்கள் வந்து எப்பயுமே அப்டேட்டட் தான், அதில் எந்த வித மாற்றமோ இல்லை கருத்தோ எப்பயுமே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட படிக்கிறவங்களையும் நீங்கள் வந்து அப்டேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதற்கு மிகப்பெரிய சல்யூட் சார் நான் போடணும். ஏன்னா சின்ன சின்ன ஃப்ரீ கிளாஸஸ் தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு, நான் இப்போ கிட்டத்தட்ட படித்து ஒன் இயர் ஆக போகுது, நியர்லி ஒன் இயர். ஸோ சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. இப்போ வரைக்கும் ஸ்டில் நீங்கள் படித்து முடித்து ஒன் இயர் ஆக போகிற சூழ்நிலையிலையும் நாங்கள் அப்டேட்டடாக தான் இருந்துகிட்ருக்கோம். உங்களால் சின்ன சின்ன விஷயம் புதுசாக ஏதாவது டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நன்றி சார். ஏன்னா நீங்கள் அப்டேட்டடாக இருக்கிறது எல்லாமே எங்களையும் கூட கூட்டிட்டு போகிறதுக்காக, அந்த குணத்துக்காக ரொம்ப நன்றி. எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கிட்டா போதுமா, அதை பற்றின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்தில் உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.